புதுச்சேரியில் காலை முதலே மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, அங்கு மழை நிலவரம் குறித்த விவரங்கள். புதுச்சேரி, தமிழகம், காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என கடந்த வருகின்ற நான்கு நாட்களுக்கு இது தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதன் காரணமாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாகைக்கு தென்கிழக்கே 850 கிலோமீட்டர் தூரத்திலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளது என்றும், சென்னைக்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தூரத்திலும், புதுவைக்கு 980 கிலோமீட்டர் தூரத்திலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் காலை முதலே தற்போது வந்து மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நகரப்பகுதி, கிராமப்பகுதியில் என தொடர்ந்து அனைத்து பகுதிகளுமே வந்து இந்த மழையானது பெய்து வருகிறது. ராஜ்பவன், குறிப்பாக ராஜ்பவன், முதலியார்பேட்டை, உப்புளம், கதிர்காமம், கிழக்கு கடற்கரை கிராமங்கள் மற்றும் கிராமப்பகுதிகளான பத்துக்கந்து, திருப்புவனை, பாகூர் என அனைத்து பகுதிகளிலும் இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.